என்னடா கொடுத்ததெல்லாம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்லுடா. டேய், கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீ எங்கடா இருந்த? சென்னையில தான் சார் இருந்த. அப்புறம் தயா? எனக்கு தெரியாது சார். சந்துவையும் ஒரு நாள் அண்ணன் வீட்டுக்கு சொப்னா ஸ்ரீசந்து வந்தாங்க. சொப்னா அம்மாவாக்கு போறடா. டேய், லவ்ல டேட்டிங், டேட்டிங் அப்புறம் வாமிட்டிங்க, இதெல்லாம் காமன்டா. யூ சீட். அன்னைக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு. பொண்ணு காதலிச்சா உயிரை கூட கொடுப்பா, ஆனா துணிஞ்சிட்டானா அவ தலை குனிய வச்சிருவா. சொப்னா விஷயம் வெளியில வந்தா அண்ணனுக்கு ப்ராப்ளம் வந்துரும்னு அவங்க போனதுக்கு அப்புறம் அண்ணன் அவங்களை என்னை விட்டு ஃபாலோ பண்ண சொன்னாரு. அண்ணையில இருந்து ஸ்ரீசந்துவ தினமும் ஃபாலோ பண்ணி அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்த. மர்டர் நடந்த அன்னைக்கு நைட்டு எனக்கு அண்ணன் கால் பண்ணி சந்துவோட அட்ரஸ் தேட சொன்னாரு. அவ்வளோதான் சார். இந்த நம்பர் யாரோடது? என்னோட தான். ஸ்ரீசந்தர் மர்டர் நடந்த பொண்ணு எங்க இருந்த? பாம்பேல. அன்னைக்கு சந்து உனக்கு கால் பண்ணானா? ஆமா பண்ணா. என்ன பேசினா? ஸ்வப்னா கூட என் கல்யாணத்தை பத்தி பேசினா. நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். அன்னைக்கு வேற யார்கிட்டயாவது பேசினியா? வேற யார்கிட்டயும் பேசல. இன்ஸ்பெக்டர் சார், அந்த கேண்டிடேட்டை கூட்டிட்டு வாங்க சார். ஸ்ரீசந்து மர்டர் நடந்தப்போ யார் போன் பண்ணாங்க, எதுக்கு போன் பண்ணாங்க? அண்ணன் போன் பண்ணாரு சார். ஸ்ரீசந்துவோட அட்ரஸை கண்டுபிடிக்க சொன்னாரு. இவனுக்கு எதுக்கு போன் பண்ண? அன்னைக்கு நான் பாம்பேல இருந்து பிசினஸ் விஷயமா கால் பண்ணியிருந்தேன். ஆனா உன் மொபைல் போனை ட்ராக் பண்ணா நீ மியான்மர்ல இருந்து போன் பண்ணதா என்கிட்ட ப்ரூஃபே இருக்கு. உண்மையை சொல்லணும்னா மர்டர் நடந்தப்போ நீ மும்பைக்கு போகவே இல்லை, இங்கதான் இருந்திருக்க. வழக்கமா இந்த இன்டகிரேஷன் இன்டீரியர்ல ஏன் நடக்கும் தெரியுமா? உண்மை வெளியே வரலன்னா என்கவுண்டர் பண்றதுக்கு. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஃபாஸ்ட். ஸ்ரீசந்துவ யார் கொன்னது தெரியாது. இந்த மாதிரி ரியாக்ஷன் பார்த்தா எனக்கு உடனே ஆக்ஷன்ல இறங்கணும்னு தோணும். இங்க சுட்டவனுக்கு 2 இன்ச் கீழே இறக்கி சுடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. ஹலோ தயா. சித்து, வாய்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சியே. சரக்கு போட்டுட்டு இருக்கேன், மைண்ட் கரெக்டாக தான் வேலை செய்யும். எதுக்கு ஃபோன் பண்ண? உனக்கு ஒரு பேட் நியூஸ். நியூஸ் என்னன்னு சொல்லு. அது குட்டோ பேடோ நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சொப்னா குணமாயிட்டு இருக்கா, கூடி சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆயிடுவா. என்னாச்சு, சவுண்டு காணோம், ஷாக் ரியாக்ஷன்ல இருக்கியா? இங்க ஆக்சன்ஸ் தவிர ரியாக்ஷன்ஸ் இருக்காது. இத்தனைக்கும் நீ நினைக்கிற விஷயம் என்னன்னு சொல்ல. சொப்னாவுக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நடக்கலனா? மீடியா முன்னாடி நாங்க எங்க வீடியோவை நீ பார்த்துட்டு இருப்ப. அர்த்தம் புரியலையா? ஆல் சேனல்ஸ் பிரேக்கிங் நியூஸ்ல தயா சொப்னா லவ் விஷுவல்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. எல்லா வெப்சைட்ஸ்லயும் விதவிதமா பப்ளிசிட்டி பண்ணிடுவாங்க. என்ன மிரட்டி பாக்குறியா? உனக்கு தலை சுத்துற இன்னொரு ஹிண்ட் கொடுக்கறேன்.
என்ன? தனஞ்சயம் மச்சான ஓரம் கட்டி குவாரி பிசினஸ்ல வந்த பணம் உன்னோட மினி பேங்க் எப்படி சேர்ந்துச்சு, அதை வச்சு நீ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினு எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்கு. அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சந்து, முதல்ல நான் சொன்ன மாதிரி செய், இல்லனா நான் சொன்னதை செஞ்சிருவேண்டா. சொப்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீ வாழ்க்கையில எதையும் இழக்க போறதில்ல. ஆனா சிறி சந்துவை கொண்டு டோட்டலா லைஃபையே மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளவு சின்ன கான்செப்ட்ல எதுக்கு கன்ஃபியூஸ் ஆன? அப்புறம் என்ன, கடைசியில ஆட்டம் முடிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் சார், சார கௌரவமா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி கேஸ க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். உட்காருங்க. லிங்க் இல்லைனாலும் உங்க கேரக்டர் இந்த ஸ்டோரியில நிறைய இருக்கு. பிப்ரவரி 25th நைட் எங்க இருந்தீங்க? ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டது போதும், பதில் சொல்லுங்க. டேய் பாலு, ஆல்ரெடி நீ நிறைய குடிச்சிருக்கடா, வண்டியை நிறுத்து, நான் டிரைவ் பண்றேன். எவ்வளோ குடிச்சாலும் என் டிரைவிங் மட்டும் ஸ்டேடியா இருக்கும்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏய் பாலு, முன்னாடி பாரா. ஏய் பாத்திரம். எங்கடா? டேய், ஹாஸ்பிடல் சேர்த்து போலாம்டா. இப்போ நம்ம இறங்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும்டா. டேய் வேண்டாம். பாவும்டா. டேய் போகாதடா, சொல்றல கேளுடா. ஓ ஷிட், கிளம்பா. ஆக்சிடென்ட் பண்ணா குறைஞ்சது அவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்ன்ற காமன் சென்ஸ் கூட இல்லையாடா. அங்க பயத்துல எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சொப்னா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். ஸ்ரீ சந்து சொப்னாவை காப்பாத்த வேற வழி இல்லாம உங்ககிட்ட அறிமுகமாகி பணம் வாங்கி சொப்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சொப்னாவோட உயிரை காப்பாத்தினாங்களே தவிர அவங்க உயிரை காப்பாத்திக்க முடியல. சொப்னாவுக்கு எல்லாமே ஸ்ரீ சந்து தான். காதலிச்சவன் மோசம் பண்ணி அரெஸ்ட் ஆயிட்டான். சொந்தம் நினைச்ச தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. பாவம் சொப்னா, இப்ப அவளுக்கு யாருமே இல்லை. சார், உங்களை டாக்டர் வர சொல்றாரு சார். சாரிடா, சிரி எந்த தப்பும் பண்ணல. அவ உன்னை லவ் பண்ணாடா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த 2 lakhs. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் 2 hours என் கூட கோஆபரேட் பண்ணா போதும். உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்டேன். உன்னோட அவசரத்தை நீ சொன்ன, என்னோட அவசியத்தை நான் சொல்றேன். நீயும் அஜயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே பாலு. நீ இப்போ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றது நல்லது இல்ல பாலு. நல்ல ஃப்ரெண்ட்ன்றதால தான் எங்க ரெண்டு பேரோட லுக்கும் ஓ மேல பட்டுச்சு. ஆனா அவனோட டார்கெட் லவ், என்னோட டார்கெட் நீ தான். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, அஜய் எனக்கு நிஜமா ரொம்ப பிடிக்கும். ஹேய், உன்ன புரிஞ்சிக்கிறதுக்காக 5 lakhs கொடுக்கல, உன்ன என் சொந்தமாக்கிக்கிறதுக்காக கொடுத்தேன். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு. ஆனா நீ சடனா வந்து அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஐ அம் ரியலி சாரிடா மச்சான். மறுபடியும் தப்பு பண்ண மாட்டான், ஏன்னா அவனுக்குள்ள மனிதநேயம் இருக்கிறதுனால.